ரைட். அடுத்து யாராவது இருக்கிறார் வாசிக்கிறேன். யோவான் கடிதம் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனம். உண்மையிலேயே நமக்காக உயிரை கொடுப்பான் நண்பன் உயிரை கொடுப்பான். அல்லேலூயா. இந்த நண்பன் வந்து ஒரு சிநேகிதன். நான் திரும்ப வாசிங்களேன் யோவான் 15:13. அப்ப இந்த உலகத்திலே பெஸ்ட் நண்பன் யார் கேட்டா இயேசுவை தவிர யாருமே இருக்க முடியாது. எல்லா இருக்காங்க, ஆனா அதுல ஒரு சுயமா இருக்கும். சோதரன் இங்க பாருங்க, ஒரு நண்பன் கரடி வந்தானே கலட்டு ஓட்டா வந்தீங்களா. ஆனா இப்படி இயேசு பாரு நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் வந்து நல்ல நண்பர் பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்து கெத்செமனி தோட்டத்துல சிலுவையில் அவர் அறையப்படுறது முன்னாடி போய் ஜெபம் பண்ணாரு. அங்கே யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணாரு, போய் போர் சேவர்லயே ரோம படையில கூட்டி வந்து இயேசுவை காட்டி கொடுக்கும் போது சிநேகிதனே காட்டி கொடுக்க யூதாஸை பார்த்து ஆண்டு சிநேகிதனே முத்தத்தினால் ஒரு நிஜமான நண்பனை காட்டி கொடுக்க போறேன் என்று கேட்ட கர்த்தராக தேவன் இன்னைக்கு நம்மை பாதுகாக்க கேட்கிறார். என் அன்பு சிநேகிதனே, என் அன்பு சிநேகிதியே, நண்பனே, என் தோழனே, என்ன நீ பதில் சொல்வாயா, விட்டு போற எல்லாருமே கேட்டார். என்ன செஞ்சாலும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லிதான் செய்வார். ஏன் செய்ய போற ஒவ்வொரு காரியத்தையும் ஆபிரகாம் என்ற மனிதர் சொன்னார். ஏன் ஆபிரகாமும் கடவுள் யாரு ரெண்டு அப்படி பொழுதுக்கார ஆண்டவரோட ஆபிரகாம் ஆபிரகாம் ஆவர் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று பைபிள் மொத்தம் மூணு இடத்துல போட்டிருக்கு. சொல்லுவாரா இவன் என் ஃப்ரெண்டு சொல்லி சொல்லுவாரா. இப்போ சோதம் குமாராக பட்டணத்த பாவம் பெருகிடுச்சு. ஆம்பளை ஆம்பளை பொம்பளை பொம்பளை இல்லை அப்ளை பண்ண உடனே ஆண்டது பட்டணத்தை அழைக்கப்படுத்தாரு. அங்கே ஒருத்தர் இருக்கிறான் ஆபிரகாமுடைய அங்கவாய்ப்புகளைக்கூடாது. ஆண்டவர் பேசுவாருங்க, நண்பன் போல பேசுவார்.
சோதரா அவனால தெரியும் சோதரா அன்பன் போல ஆண்டவர் நம்மோடு பேசுவோம் நீ நம்மை அழைக்கிறா உனக்கு நான் பெஸ்ட் நண்பரா இருப்பேன் எந்த உறவுகளா நல்லா படுங்க நல்ல மூன்றாம் அந்த ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருப்பாங்க அது ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும் மிஞ்சி மிஞ்சி போனா திருமணத்துக்கு அப்புறம் எந்த உறவுமே தொடராது எழுதிச்சுக்க மிஞ்சி மிஞ்சி போனா ஆண்களுடைய உறவுனா தொடரும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பெண்கள் அவ்வளவுதான் 90% இருக்காது கட்டாயிரும் அன்பு தனித்து போய் அடுத்தவங்க கணவன் மனைவி பிள்ளைகள் இப்படி போயிடுவாங்க பிஸியா வருவாங்க ஆனா இயேசு காரு நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கேன் நான் உனக்கு வா உங்களோட நடக்கிறேன் ஆபரா நடந்தா கூட வந்தாரு ஆபிரகாம் நடந்தான் உம்மோடு கூட சிநேகிதன் என்றழைத்தி செய்ய போவதை மறைப்பேன் என்று பாருங்க ஆபிரகாம் ஃப்ரெண்டு நடந்த கூட நடந்தான் ஃப்ரெண்டு போல சோதரம் 2:27 ஆதாரமா வாசிங்க உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் சந்ததிக்கு உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் சந்ததிக்கு கடவுளுடைய கடவுளுக்கே ஒரு ஃப்ரெண்டா இருந்தா எவ்வளவு க்ளோஸா போயிருப்பானோட நம்ம எல்லாம் நின்று போனா வருஷத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை கிடையாது அப்படிதான் தேர்ற ஆண்டவர் எல்லாம் பாருங்க அந்த அளவு தேவைப்படும் நெருங்கி இருக்கான் அதை நம்ம நினைக்கிறோம் கடவுள்னா எப்படியோ இருக்கணும் அன்றன்றைக்கு தேவனோட ஒவ்வொரு நாள் நம்மளோட பாலன் தான் ஆண்டு ஆசைப்படுறாரு நாம தான் சில பாவத்து நிமித்தமாக சில சமுதாய கட்டுகள் நிமித்தமாக தேவனோட நெருங்கி சீரிக்காம விலகி விலகி போயிருக்கோம் ஆண்டுதாரு நான் உன் நண்பன் போல நடத்துவேன் தன் சிநேகத்துக்காக சிவனை கொடுக்குற அன்பு மேலான அன்பு நான் வச்சுட்டேன் அந்த சிநேகத்தை காட்டிலும் உலக சிநேகத்தை விட உலக நண்பரை விட முன்னாடி வீட்டுல உட்கார வச்சு மூணு வேலை சோறு போட்டு நல்ல வசதியா நல்லா பண்ணுவான் பாதுகாத்தான் அவனுடைய நன்றி கடந்தா அவன் மேல ஒரு அன்பு நிமித்தம் என் பிள்ளைக்கு ஷாம்னு பேர் வச்சேன் ஷாம்னு பேர் பைபிள் இருக்குன்னு தெரியாது சோதரம் ஆனா இப்ப அதே நண்பன் அவங்களுடைய அன்பு மாறிடுச்சு இயேசு பத்தி சண்டை போட்டேன் டேய் என்னடா நீ வித்தியாசம் திட்டுக்கிற அப்படின்னு நான் சண்டை போட்டேன் திட்டுனேன் அவனை வந்து என்ன ட்ரிங்க் பண்ணுற சண்டை போடுற அப்படி நீனான இந்த சினிமா சினிமா அலையிற உனக்கு மேரேஜ் ஆகி சண்டை போட்டுனே நான் பேச மாட்டேன் நம்பரே லாக் பண்ணிட்டேன் சோதரன் அதாங்க அந்த நட்பு அன்னைக்கு எனக்காக ஒரு சில சூழ்நிலை அடி வாங்கினான் சோதரன் அதான் நட்பு பார்த்துக்கோங்க உலக சிநேகம் சோதரம் உலக மாறும் கண்டிப்பா இந்த எல்லா ஆண்மும் ஒரு நாள் மாறும் இயேசுடைய அன்பு மாத்திரம் சரி இப்ப நமக்கு ஆண்டவர் சிநேகிதனா இருக்க முதலாவது யார் ஆக்கினாரு ரெண்டாவது மூணாவது நாலாவது சிநேகிதனா நண்பனாக இருக்கிறார் ஐந்தாவது மார்க்கேல சுவிசேஷம் 3:3